Hallelujah. 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 Amen. Hallelujah. Hallelujah. Oh,
Hallelujah. The one at the Bumilum under Copanabar Yar. Amen. Hallelujah. Under the Nama, my paper with Aga. Amen. Hallelujah. I'm under my memory, Sando Shamai, Namely Terin, they note partly. I'm part of the party rail lane. I'm eliminating into the part lane. I'm part of them. They will came Magime. They better came Magime. Teddy won the meet over it. Dina Muma came Magime. The part lane. I'm seeing the Karangale Tati Sando Shamai. I'm part of them. Amen.
Hallelujah. Praise the Lord. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்றும் உள்ளது. இன்னைக்கு நம்ம ஆராதிக்கிறது கர்த்தருடைய கிருபை. ஆமென். ஹல்லேலூயா. ஒவ்வொரு வாரமும் கர்த்தர் நம்ம கிருபையாய் இந்த இடத்தை ஆராதிக்க கொடுத்திருக்கிறார். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். இன்றைக்கு நம்ம மத்தியில் தேவன் ஒரு மூத்த போதகரை நம்ம மத்தியில் கொண்டிருக்கிறார். அவர்கள் நல்ல அனுபவம் உள்ள ஒரு மூத்த போதகர். அவர் பல்லாவரத்தில் தான் அவர் இருக்கிறார். அவர் ஒரு எல்லா இடங்களையும் அவர் பைபிள் டீச்சர். பல இடங்களில் அவர் ஆண்டவருடைய ஊழியத்தை செய்திருக்கிறார், செய்து கொண்டிருக்கிறார். அவர் நம்ம மத்தியில் இன்றைக்கு வந்திருப்பது இந்த மகிழ்ச்சி. காலை ஆராதனை ஆசீர்வாதமாக இருந்தது. ஆகவே இன்றைக்கும் இந்த ஆராதனையிலையும் அவரை பேசும்படி கேட்டுக்கொண்டேன். ஆகவே சந்தோஷமாக இந்த ஆராதனையில் பேச அவர் ஒப்புக்கொண்டார். ஆகவே வந்திருக்கிறார் கரங்களது பாஸ்டர் சுகிர்த ராஜ். கரங்களை தட்டி நாம் அவரை வரவேற்போம். சத்தமாக சொல்லுங்க பாப்பா, ஹல்லேலூயா. அல்பாவும் ஒமேகாவும் ஆதியும் அந்தமும் முந்தினவரும் பிந்தினவரும் இருந்தவரும் இருக்கின்றவரும் இனி வரப்போகிறவரும் சேரக்கூடாத ஒளியிலே வாசம் செய்கின்றவரும் கிரகிக்கக்கூடாத பெரிய காரியங்களை செய்கின்றவரும் ஆலோசனையில் ஆச்சரியமானவரும் செயலில் மகத்துவம் உள்ளவரும் சாரோனின் ரோஜாவும் பள்ளத்தாக்கின் லீலி புஷ்பமும் மனுஷரில் ஒருவரும் கண்டிராதவரும் காணக்கூடாதவரும் மகிமை உள்ளவரும் மாறாதவரும் நெறிந்த நாணலை முறியாதவரும் மங்கி எறிகின்ற திரியை அணையாதவரும் நித்திய வாசியும் சவாமை உள்ளவரும் நித்தியானந்தமுள்ள ஏக சக்கராதிபதியும் கர்த்தாதி கர்த்தாவும் ராஜாதி ராஜாவும் வரப்போகிற ஞான நேச மனவாளனும் அதரிசனமான தேவனுடைய தற்சொரூபமும் சர்வ சிருஷ்டிக்கும் முந்தின பேராம் உலக இரட்சகராம் நல்லவரும் சர்வ வல்லவருமாகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற ஒப்பற்ற இனிய இன்ப உயிர்த்தெழுந்த வல்லமையுள்ள அபிஷேகிக்கின்ற ஆசீர்வாதத்தின் நிறைவும் ஊற்றுமாய் நல் நம்பிக்கையின் நங்கூரமாய் ஒருவரும் திறக்கக்கூடாதபடி பூட்டுகிறவரும் ஒருவரும் பூட்டக்கூடாதபடி திறக்கிறவரும் ஆமேன் நாமத்தை உடையவர் அகிலத்தையும் அனுபவம் அசையாமல் அன்றாடும் பிதாவின் வலது பார்சத்திலே நான்கு சீபன்கள் 24 மூப்பர்கள் கோடா கோடி தேவ தூதர்கள் கேரூபீன்கள் சேராபீன்கள் மத்திலே சேரக்கூடாத ஒளியிலே வாசம் பண்ணுகிறவர் கிரகிக்கக்கூடாத பெரிய காரியங்களை செய்கிறவர் இன்றைக்கு 2023 இந்த ஆகஸ்ட் மாதம் இந்த 6 காலை இந்த இயேசு ஜீவிக்கிறார் ஏஜி சபையின் நடுவிலே அசைவாடுகின்றார் அவருடைய நாமத்தில் உங்கள் ஆத்மா வாழ்வது போல
நீங்கள் எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகித்து செழித்திருக்கும்படி இந்த தேவ செய்திக்கு முன்பாக இயேசு ஜீவிக்கிறார் ஏஜி சபையுடைய தலைமை போதகர் என்னுடைய இனிய நண்பர் வில்லியம் ஜான் ஐயா அவர்களுக்கு என்னுடைய அன்பான வாழ்த்துக்கள். அதுபோல உங்கள் ஆத்மா வாழ்வது போல நீங்கள் எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகித்து செழித்திருக்கும்படி இன்றைய தேவ செய்திக்கு முன்பாக என் உள்ளத்தின் ஆடத்திலிருந்து லார்ட் ஆஃப் லார்ட்ஸ் மினிஸ்டரின் சார்பில் உங்களை வாழ்க என்று வாழ்த்துவதில் நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். இந்த நாள் செய்தியினுடைய தலைப்பு கர்த்தர் நன்மையானதை தருவார். த லார்ட் ஷல் கிவ் தட் விச் இஸ் குட். சங்கீதம் 84:12 இந்த வசனம் சொல்லுகிறது, கர்த்தர் நன்மையானதை தருவார். த லார்ட் ஷல் கிவ் தட் விச் இஸ் குட். ஒரு நிமிஷம் நாம் தலைவணங்கி ஜெபம் பண்ணுவோம். லெட் அஸ் ப்ரே டு சீக் த பியூட்டிஃபுல் ஃபேஸ் அவர் லார்ட் ஜீசஸ் த பிரைட் குரூம். லெட் அஸ் டெடிகேட் அவர் லைஃப் டு த ஃபீட் ஆஃப் த லார்ட் ஜீசஸ். பரலோக பிதாவே, அடியானை மறைத்து நீல் பேசும், உம்முடைய நாமத்துக்கே மகிமை வரப்பண்ணும். இந்த நாளிலும் இந்த செய்தியை தூர தேசத்தில் கேட்கிற அத்தனை பேரும் தேவன் அளிக்கிற நன்மையினால் அவர்கள் முடிசூட்டப்படுவார்களாக, சகல நன்மைகளினாலும் அவர்கள் திருப்தி அடைவார்களாக என்று வாழ்த்தி ஜெபிக்கிறேன். ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமென். வேதம் முழுவதும் ஆதியாமத்திலிருந்து வெளிப்படுத்தல் வரையில் 3000 முத்தான சத்தான வாக்கு தத்தங்கள் எழுதப்பட்டிருக்கிறது. அதில் ஒரு வாக்கு தத்தம், இஸ்ரவேலின் ராஜாவாகிய தாவீது இந்த வசனத்தை சங்கீதம் 84:7 சொல்லுகிறார், கர்த்தர் நன்மையானதை தருவார். த லார்ட் ஷல் கிவ் தட் விச் இஸ் குட். பக்கத்தில் கைப்பிடித்து சொல்லுங்க, கர்த்தர் நன்மையானதை தருவார். எவ்வளவு தருவார், எங்கிருந்து தருவார்? முதலாவது யாக்கோபு 1:17, நன்மையான எந்த ஈவும், கவனிங்க, பூர்ணமான எந்த வரமும் எங்கிருந்து வருகிறது? சோதிகளின் பிதாவினிடத்திலிருந்து இறங்கி வருகிறது. அவரிடத்தில் யாதொரு மாறுதலும் யாதொரு வேற்றுமையின் நிழலும் இல்லை. எவ்வளவு கொடுப்பார்? இதை சங்கீதம் 31:19 சொல்லுகிறது, உமக்கு பயந்து மனுப்புத்திற்கும் முன்பதாக உம்மை நம்புகிறவர்களுக்கு தேவனே நீர் உண்டு பண்ணி வைத்திருக்கக்கூடிய நன்மை எவ்வளவு பெரிதாக இருக்கிறது. கைத்தட்டுங்க பாபம். நன்மை எங்கிருந்து வருகிறது? ஜோதிகளின் பிதாவினிடத்திலிருந்து இறங்கி வருகிறது. அவரிடத்தில் யாதொரு மாறுதலும் யாதொரு வேற்றுமை நிழலும் இல்லை. நன்றாய் கவனிங்க, படித்தவர் படியாதவர், ஏழை பணக்காரர், திக்கத்தவர்கள் விதவைகள் என்று பார்க்கிறதில்லை. அவர் கொடுக்கக்கூடிய நன்மையை எல்லாருக்கும் சம்பூர்ணமாய் ஆண்டவர் நிச்சயமாய் கொடுப்பார். இந்த நன்மையை ஆண்டவர் உன்னதத்திலிருந்து அவர் நமக்கு கொடுக்கிறார் என்று யாக்கோபு 1:17 பார்த்தோம். அவரிடத்தில் யாதொரு வேற்றுமையின் நிழலும் இல்லை என்றால் பச்சபாதமே இல்லை. கூடி வந்திருக்க உங்களுக்கு இந்த தொலைக்காட்சியின் மூலமாக தூர தேசத்திலிருந்து பார்க்கிறவர்களுக்கு சொல்லுகிறேன், நீங்களும் உங்களுடைய வாழ்க்கையில் உன்னதத்திலிருந்து வரக்கூடிய அந்த நன்மைகளை பெற்றுக்கொள்ள சற்று நேரம் வேத புத்தகத்தோடு மிகுந்த கவனத்தோடு கேளுங்கள். நிச்சயமாக நீங்கள் நன்மைகளை பெறுவீர்கள். த லார்ட் ஷல் கிவ் தட் விச் இஸ் குட். முதலாவதாக ஆண்டவர் சங்கீதம் 34:10 சொல்லப்பட்டிருக்கிறது, சிங்கக்குட்டிகள் தாட்சி அடைந்து பட்டினியாயிருக்கும் கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாது. கர்த்தரை தேடுகிறதென்றால் சங்கீதம் 22:26 சொல்லுகிறது, உம்மை தேடுகிறவர்கள் உம்மை துதிப்பார்கள். துதிக்கணும். ஏன் என்று சொன்னால் தாவீதினுடைய அனுபவத்தில் சங்கீதம் 22:3 சொல்லுகிறார், அவர் துதிகளின் நடுவிலே வாசம் பண்ணுகிறவன். சங்கீதம் 34:1 சொல்லுகிறார், கர்த்தரை எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன், அவர் துதி எப்போதும் என் வாயில் இருக்கும்.
அதைத்தான் இங்கே சொல்லுகிறார். ஆங்கிலத்தில் Psalm 34:10 it says, the young lions do lack and suffer hunger, but they that seek the Lord shall not want any good thing. கை தட்டுங்க பாப்போம். சிங்கக்குட்டி கூட காய்ச்சி அடைந்து பட்டினியாக இருக்கும். கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைவுபடாது. கவனிங்கள், யாருக்கெல்லாம் எவ்வளவு கொடுக்கிறார்? முதலாவது ஜனங்கள் என்று சொல்லுகிறார். வாசித்து பாருங்கள் எரேமியா 31 11 14 வரைக்கும் வாசித்தா, யாக்கோபை மீட்டு என்று கர்த்தர் சொல்லுகிறார். நாமெல்லாம் ஒரு காலத்தில் யாக்கோபாய் எத்தனாய் ஏமாற்றுக்காரனாய் மாய்மாலம் பண்புகளாக இருந்தோம். அந்த யாக்கோபை அவன் ஜெபித்து கொண்டிருக்க அந்த ராத்திரியில் தேவனோடு போராடின போது, இனி உன் பேர் யாக்கோபை என்னப்படாமல் இஸ்ரவேல் என்னப்படும். கவனிக்கிறீங்களா? யாக்கோப் என்றால் எத்தன் மாய்மாலக்காரன் பொய்யன், தன் சகோதரனை சிவப்பான பைத்தங்களுக்காக சேஷ்டபுத்திர பாகத்தையே வஞ்சித்து எடுத்துக்கொண்டான். தன் மூத்த சொன்ன ஏசாவினுடைய ஆசீர்வாதத்தை தன் உடலிலே தன் சகோதரனாகிய அந்த ஏசாவின் அந்த உருவம் அந்த ரோமம் அப்படியே தரித்து கொண்டு போய் ஏமாற்றி அவன் மூத்த சகோதரனாகிய ஏசாவினுடைய அந்த இரட்டிப்பான சுதந்திரத்தை பெற்று ஏமாற்றினான். மாமனிடத்தில் 10 மாமனை ஏமாற்றினான். அதே யாக்கோபு தன்னுடைய வாழ்க்கையில் தன்னுடைய நாட்களில் எவ்வளோ பெரிய நன்மைகளை எல்லாம் அவர் பெற்று கொண்டார் என்றால், எரேமியா 31:11 அவர் யாக்கோபை மீட்டு கொண்டார். கைத்தட்டுங்க பார்ப்போம். பின்பு அதில் சொல்லுகிற வசனங்களை ஒவ்வொன்றாய் வாசித்தால், 32 அந்த வசனம் 34 வரைக்கும் நன்மைகளை கொண்டு வருகிறது. கர்த்தர் கொடுக்கக்கூடிய என்னெல்லாம் கொடுப்பார், எவைகளெல்லாம் கொடுப்பார், எவ்வளவாய் கொடுப்பார், கர்த்தர் கொடுக்கிற ஆட்டுக்குட்டிகள் என்று சொல்லுகிறோம். பாருங்கள், இன்றைக்கி 1 மட்டன் வாங்கணும்னா 1000 ரூபாய், ஆனால் கர்த்தர் கொடுத்தா ஆட்டுக்கறியை அவர் எடை போட்டு கொடுக்கறதில்லை, ஆட்டுக்கடாக்களையும் கொடுப்பார், ஆட்டுக்குட்டிகளையும் கொடுப்பார். கைத்தட்டுங்க பார்ப்போம். கர்த்தர் அளிக்கிற நன்மையில் ஆட்டுக்குட்டிகள் அந்த நன்மையை தருவார். தொடர்ந்து நிறைய காரியம் இருக்குது. அப்படியே அதற்காக அந்த நன்மைகளுக்காக அவர்கள் ஓடி வருவார்களாம். இந்த நாளிலும் இந்த ஆலயத்தில் நீங்கள் ஏன் ஓடி வந்தீங்கன்னா, கர்த்தர் அளிக்கிற நன்மைக்காக ஓடி வந்திருக்கிறீங்க. கர்த்தர் உங்களுக்கு கொடுப்பாரா கொடுக்க மாட்டாரா? நிச்சயமாய் கொடுப்பார். வேதத்திலே சொல்லப்பட்டிருக்க மத்தேயு 7:11, பொல்லாதவர்களாகிய உங்கள் தகப்பன்மார்கள் உங்களுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது பரமப்பிதா தம்மிடத்தில் அன்பு கூறுவர்களுக்கு நன்மையானவர்களை கொடுப்பது நிச்சயம் அல்லவா, அதிக நிச்சயம் அல்லவா? லூக்கா 7:11 சொல்லுகிறது. அந்த வசனம் மிக முக்கியமானது. அது என்னவென்றால், பரிசுத்தாவியை கொடுப்பது அதிக நிச்சயம். லூக்கா 11:12 சொல்லுகிறது, தகப்பனிடத்தில் பிள்ளை போய் எனக்கு முட்டை வேண்டும் என்றால் தேளை கொடுப்பானா? மத்தேயு 7 வீட்டில் போய் 7:11 வரைக்கும் வாசித்தா, அங்கே தனக்கு அப்பன் கேட்டால் தாப்பனவனுக்கு கல்லை கொடுப்பானா, மீனை கேட்டால் பாம்பை கொடுப்பானா, முட்டையை கேட்டால் தேளை கொடுப்பானா? பொல்லாதுலாகி உங்கள் தாப்பன்மார்கள் உங்களுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது பரமப்பிதா யாருக்கு கொடுப்பார்? தமிழத்தில் வேண்டிக் கொள்ளுவர்களுக்கு நன்மை அல்ல, நன்மையானவர்களை கொடுப்பது சந்தேகம் அல்ல, அதிக நிச்சயம். கேட்கணும் ஆண்டவர்கிட்ட, கேளுங்கள் அப்போது கொடுக்கப்படும். என் நாமத்தினால் எதை கேட்டாலும் பிதா குமாரனில் மகிமைப்படும்படியாய் அதை செய்வேன் என்று யோவான் 14:13 ஆண்டவர் சொன்னார். பிரியமானவர்கள், இன்றைக்கு கூடி வந்த உங்களுக்கும் நன்மையாவளை கர்த்தர் கொடுக்கணும்னா, சில குறிப்புகளை மாத்திரம் ரத்தன சுருக்கமாய் சொல்லி என்னுடைய செய்தியை நிறைவு செய்ய விரும்புகிறேன். முதலாவது, நீங்கள் சங்கீதம் 31:19 உமக்கு பயந்தவர்களுக்கும் மனுப்புத்திற்குமாக உண்மை நம்புகிறவர்களுக்கும் நீர் உண்டு பண்ணி வைத்திருக்கிற நன்மை எவ்வளவு பெரிதாயிருக்கிறது. கைத்தட்டுங்க பார்ப்போம். ஆண்டவர் ஏற்கனவே உண்டு பண்ணி வச்சுட்டார். வீட்டில் நீங்கள் போனீங்கன்னா உடனே எல்லாம் கிடைக்குமா? போகிற வழியில் மட்டன் சிக்கன் வாங்கினாலும் மறுபடியும் தாய்மார்கள் பிரயாசப்பட்டு 1.5 நேரம் சமைச்சாதான்
கிச்சன் பக்கத்தில் போய் அப்படியே பார்த்துட்டு இருப்பீங்க எப்போ வரும்னு சொல்லி. ஆனால் பரமபிதா அப்படி அல்ல, கேட்டாலே கொடுத்துருவார். கை தட்டுங்க பார்ப்போம். கேளுங்கள், கவனிக்கிறீங்களாப்பா, ஆண்டவர் எல்லாத்தையும் கொடுத்துருவாரா? அதான் ரொம்ப விசேஷம். யாருக்கு கொடுப்பார், எவ்விதமாய் கொடுப்பார்? ஒரு வசனம் விசுவாசிகளுக்கும் ஊழியக்காரர்களுக்கும் ரொம்ப பிரயோஜனமானது, அது யோவான் 15:16. நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன். நீங்கள் போய் என்ன செய்யணும் தெரியுமா? சாதாரணமாக அல்ல, கனி கொடுக்கும்படி பிதா உங்களை ஏற்படுத்தினார். அப்படி நீங்கள் கனி கொடுப்பீர்கள் ஆனால் ஆண்டவர் என்ன செய்வார்? சாதாரணமாக கொடுக்கிறதல்ல, அவர் உங்களுக்கு கொடுக்கத்தக்கதாக நீங்கள் போய் கனி கொடுக்கும்படிக்கு, உங்கள் கனி நிலைத்திருக்கும்படிக்கு நான் உங்களை ஏற்படுத்தினேன் என்று கர்த்தர் சொன்னார். கனி நிலைத்திருக்கும். செடியானது கொடியோடு இணைந்திருந்தால் கனி கொடுக்கும். யோவான் 15:8, நீங்கள் மிகுந்த கனிகளை கொடுப்பதினால் பிதா மகிமைப்படுவார். கைத்தட்டுங்க பார்ப்போம். அதே யோவான் 15:7, நீங்கள் என்னிலும் என் வார்த்தை உங்களில் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும். கொடுக்கப்படும்னா வச்சிருக்கிறது, செய்தனா ஃப்ரெஷ்ஷாக ஆண்டவர் நிச்சயமாய் கொடுப்பார். கவனிங்கள், நன்மையானவைகளை கொடுப்பது யாருக்கு? உமக்கு பயந்து ஆண்டவருக்கு பயப்படணும். நீங்கள் யோபு 28:28 வாசித்தா ஆண்டவர் ரெண்டு காரியங்களையும் சொல்லுகிறார். யோபு 28:28 அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த வசனம் ரொம்ப தெளிவாக சொல்லுது. யாருக்கு கர்த்தர் கொடுக்கிறார் படிங்க பார்ப்போம். மனுஷனை நோக்கி, யாரையோ பார்க்கல, மிருகங்களை பட்சிகளை ஊறும் பிராணிகள் இல்லை, மனுஷனை நோக்கி, இதோ ஆண்டவருக்கு பயப்படுவதே ஞானம், பொல்லாப்பை விட்டு விலகுவதே புத்தி என்றார். டிபார்ட் ஃப்ரம் ஈவில் இஸ் எ நாலேஜ். கைத்தட்டுங்க. கர்த்தருக்கு பயப்படுவது ஞானத்தினுடைய ஆரம்பம். த ஃபியர் ஆஃப் த லார்ட் இஸ் த பிகினிங் ஆஃப் த விஸ்டம். மூன்று இடத்தில் நீதிமொழி சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போது தேவனுக்கு பயந்திருந்தா இந்த 31:19 உமக்கு பயந்தவர்களுக்கு தீமையை விட்டு விலகணும், விலகாமல் இருந்தால் நன்மை கிடைக்காது. அடுத்ததாக மனுப்பத்துக்காகவும் முன்பாகவும் நம்பணும் அப்படின்னு சொன்னார். நம்புகிறதுனே என்ன அர்த்தம்? சங்கீதத்தில் 5:11 இருக்கிறது, சங்கீதம் 5:12 இருக்கிறது. பல காரியங்கள் இருந்தாலும் ஒரே ஒரு இடத்துல ஏசாயா 26:3 உம்மை நம்பி. ஏசாயா உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதையுடைய, நல்லா கவனிங்க, வேகமாக போக விரும்பலை, உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவன் உண்மையே நம்பி இருக்கிறபடினாலே நீர் அவனை பூரண சமாதானத்தோடு காத்துக்கொள். யாரையே நம்பணும்? இயேசுவையே நம்பணும். மனுஷனை நம்புவதை பார்க்கணும். கர்த்தர் பேரில் பற்றுதலாக இருப்பதே 118:18 மைய வசனம். 19:9 பார்த்தீங்கன்னா பிரபுக்களை நம்புவதை பார்க்கலும் கர்த்தர் பேரில் பற்றுதலாக இருப்பதே நலம். அப்படின்னா யாரை நம்பணும்? கர்த்தரை நம்பணும். நம்புறமா? மனுப்பத்திற்காக முன்பாக, மனிதர்களுக்கு முன்பாக மறுபடி சொல்ல, உம்மை நம்புகிறவர்களுக்கு தேவனே நீர் உண்டு பண்ணி வைத்திருக்கக்கூடிய நன்மை கொஞ்சம் அல்ல, பெரிதான நன்மைகளை கர்த்தர் வைத்திருக்கிறோம். அப்போ அவரை தேடுகிறவர்களுக்கு நன்மைன்னு பார்த்தோம், நம்புகிறவர்களுக்கு நன்மைன்னு பார்த்தோம். அவருடைய ஜனத்துக்கு எவ்வளோ கொடுப்பார்? அதே எரேமியா 31:14 ஆசாரியுடைய ஆத்துமாக்களை கொழுமையான பதார்த்தங்களாலே திருப்தி ஆக்குவார், என் ஜனங்கள் நான் அளிக்கும் நன்மையினாலே திருப்தி ஆவார்கள். கர்த்தர் அளிக்கிற நன்மை வில் கிவ் சாட்டிஸ்ஃபேக்ஷன். எவ்வளவு நன்மை யார் வேணால் கொடுக்கலாங்க, கர்த்தர் அருளக்கூடிய நன்மை தான் திருப்தியாக இருக்கும், ஃபுல்லி சாட்டிஸ்ஃபைட். ஆண்டவர் இந்த நன்மையை கொடுக்கறதுல ரெண்டு காரியத்தை பார்க்குறார். ஒன்று அவரை தேடணும், நல்லா தெரியுமா? மத்தேயு 6:33 ஆங்கிலத்தில் எல்லாரும் தெரிஞ்ச ஒரு வார்த்தை, ஃபஸ்ட் சீக் த கிங்டம் ஆஃப் காட் அண்ட் இஸ் ரைச்சஸ்னஸ் and everything will be added unto. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவர் நீதியும் தேடுங்கள், அப்போது இவைகள் இல்லை, இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும்.
கூட கூடையாக கொடுப்பார். மூணு காரியம், நம்பணும், அவரை தேடணும். அதிகாலையில் ஆண்டவர் தேடி பாருங்க, நீதிபதிகள் 8:17-21 ஆண்டவர் சொல்லுகிறா. சாதாரணமாக சொல்ல, நீதிபதிகள் 8:17 இதுவரைக்கும் பார்த்தீங்கன்னா அந்த வசனம் ரொம்ப அருமையாக இருக்குங்க. எவ்வளோ பெரிய ஆசீர்வாதத்தில் ஆண்டவர் வைத்திருக்கார். வாசிங்க பார்ப்போம், நீதிபதிகள் 8:17 ஒரு பகுதி மட்டும் பார்த்தா. அதிகாலையில் என்னை தேடி போறேன், அதுக்கு மேலே பார்க்கலாம். அதிகாலையில் என்னை தேடுவில் என்னை கண்டு, அவ அதிகாலையில் தேடணும். அதிகாலையில் தேடினேன் ஆபிரகாமை பார்க்குறோம், அதிகாலையில் தேடினேன் யாக்கோபை பார்க்குறோம், அதிகாலையில் தேடினேன் தேவ மனுஷர்கள் ஏராளமாக 10 குறிப்பை நான் எழுதி வச்சுருக்கேன். மகதலேனா மரியாள் அதிகாலை கல்லறை நடத்துக்கு வந்தா இயேசுவை, மார்க்கு 16:16 சொல்லுகிறது, இயேசு முதல் முதல் மகதலேனா மரியாளுக்கு தரிசனமானார். கைத்தட்டுங்க பார்ப்போம். அதிகாலையில் தேடணும், அதிகாலையில் தேடுதல் என்னை கண்டு அடைவார்கள். எவைகளெல்லாம் அடைவார்கள்? முதலாவது ஆண்டவர் எதை கொடுப்பாரோ சொல்லுங்க, வரிசையாக படிங்க. அதிகாலையில் என்னை தேடுதல் என்னை கண்டு அடைவார்கள். என்ன அடைவார்கள் படிங்க, நானா சொல்லக்கூடாது. ஐஸ்வர்யமும், முதல்ல ஐஸ்வர்யம் கவனிக்கிறீங்களா, எதை கொடுப்பாரா? ஐஸ்வர்யம். ஒரு நிமிஷம் அப்படி, இந்த ஐஸ்வர்யத்தை ஆண்டவர் யாருக்கு அதிகமாக கொடுத்தார் தெரியுமா? தாவீதுக்கு தான் அதிகமாக கொடுத்தார். வீட்டில் போய் நீங்கள் படித்து பாருங்கள், நிச்சயமாக நான் அதை புரிந்து கொள்ளுவீங்க. தாவீது சாதாரணமாக அதிகாலையில் தேடலை. ஜாமக்காரர் குறித்திருக்கிற வேலையில் எப்படி இது பண்ண, அதுபோல் அதிகாலையுடைய கண்கள் வேதத்தை வாசிக்க கர்த்தரை தேடியது. அதிகாலையில் தாவீது அடிக்கடி ஜெபம் பண்ண ஆரம்பித்தார். அதிகாலைக்கு என்ன கிடைச்சது? 1:29 அதில் 28 தாவீது சாதாரணமாக இல்லை, தீர்க்காயுள்ளவனாய் ஐஸ்வர்யம் உள்ளவனாய் மகிமை உள்ளவனாய் நான்வர் கனத்துக்குரியவனாய் நல்ல முதிர் வயது வரைக்கும் அவன் உயிரோடு இருக்கும்படி அவனை ஆசீர்வதித்தான். கைத்தட்டுங்க பார்ப்போம். எனக்கு 83 வயது, 31 வயதில் தான் நான் ரட்சிக்கப்பட்டேன். 31வது வயதுக்கு முன்னால் ஐ எம் த செயின் ஸ்மோக்கர் ஃபார் 14 இயர்ஸ், பட் நவ் ஐ எம் எ செயின் ஸ்பீக்கர் ஃபார் 53 இயர்ஸ். கைத்தட்டுங்க பார்ப்போம். புரியுதா? அவரு செயின் ஸ்மோக்கர், பட் நவ் செயின் ஸ்பீக்கர். ஃபஸ்ட்டு 31 இயர்ஸ், நவ் 53 இயர்ஸ். இட்ஸ் எ ப்ரிவிலேஜ் ஃபார் மீ, எனக்கு கிடைச்ச ஸ்லாக்கியம். அதிகாலையில் ஆண்டவர் தேட ஆரம்பித்தேன். சில சமயம் 12 மணிக்கு தேடுவேன், சில சமயம் 1 மணிக்கு தேடுவேன், சில சமயம் இரவெல்லாம் தேடுவேன். தேடினதுனால நான் அடைந்த ஐஸ்வர்யம் கொஞ்சம் இல்லை. எங்கள் வீட்டுக்கு வந்து பாருங்கள், ஆண்டவர் சாதாரணமாக என்னை வைக்கிற அரண்மனையில் வச்சுருக்கார். எனக்கு என்ன தேவையோ யாரோ கொண்டு வந்து டேபிளில் அடுக்கி வச்சுட்டு போகிறாங்க. அடுக்கி வச்சதை வந்தவங்களுக்கு நான் கொடுத்துக்கிட்டே இருக்கேன். கைத்தட்டுங்க பாபு. காஸ்ட்லி ஈவன் ஃப்ரூட்ஸ். இன்னும் சொல்ல போனீங்கன்னா மட்டன் சிக்கன் பிரியாணி அப்படியே வரிசையாக கொண்டு வந்து வைக்கிறாங்க. காரணம் என்ன? அதிகாலையில் கற்று நான் தேடுறேன். தேடுவீங்களா? நிச்சயமாக தேடுவீங்களா? அதிகாலையில் எதை எதை தேடணும்? கர்த்தரை தேடணும். தேடும்போது முழு இறுதியும் முழு ஆத்துமா முழு பலத்தோடு தேடினாதான் கர்த்தர் உங்களுக்கு அதை தருவார். சாதாரணமாக இல்லை. இப்போ என் ஜனங்கள்னு ஆண்டவர் சொன்னார். எரேமியா 51:14 ரெண்டாவது பகுதி சொல்லுது, என் ஜனங்கள் நான் அளிக்கும் நன்மையினால் என்ன ஆவாங்க? திருப்தி. யார் இந்த ஜனங்கள்? எரேமியா 11:3 சொல்லுகிறது, என் கட்டளைகளை கேட்டு என் நியமங்கள் யாவையும் கை கொண்டால் அவர்கள் என் ஜனமாயிருப்பார்கள். அது சத்தத்தை கேட்கணும், அவர் கற்பிக்கிறபடி எல்லா காரியங்களையும் செய்தால் அப்பொழுது அவர்கள் கர்த்தருடைய ஜனமாயிருப்பார்கள். அந்த ஜனங்கள் தான் கர்த்தர் அளிக்கும் நன்மையினால் என்ன ஆவார்கள்? திருப்தி ஆவார்கள். என் ஜனங்கள் வசனத்தை சத்தியத்தை கவனமாக கேட்கணும். அவர் கற்பித்த எல்லாவற்றையும் கேட்டுட்டு விட்டுறக்கூடாது. கை கொண்டால் போகிறோம், ஆண்டவர் நமக்கு அந்த நன்மைகளை பூரணமாய் சம்பூர்ணமாய் தருவார். ஆண்டவருக்கு பயந்தால் தீமையை விட்டு விலகணும். கர்த்தருக்கு பயப்படுதல் ஞானத்தையும் கொடுத்துரும், அதோடு கூட நன்மையானதை கர்த்தர் கொடுப்பார். நல்லா கவனிக்கணும். அடுத்ததாக கர்த்தர் நன்மையை கொடுக்கறதில்
ஏராளமான காரியங்கள் இருக்கு. நீதிபதிகள் எடுத்துக்கொள்ளுங்க, 28:10. Proverbs chapter 28:10. படிங்க பாப்போம். உத்தமர்களை மோசப்படுத்தி பொல்லாத வழியிலே நடத்துகிறவன் தான் வெட்டின குழியில் தானே விழுவான். உத்தமர்களோ நன்மையை சுதந்தரிப்பார்கள். கை தட்டுங்க பாப்போம். உத்தமர்களோ நன்மையை, they will inherit the goodness, who are righteous people, perfect. உத்தமர்லாம் யார்? சுருக்கமாக சொன்னால் சங்கீதம் 119:1, கர்த்தருடைய வேதத்தின்படி நடக்கிற, வேதத்தின்படி நடக்கணும், நடிக்கக்கூடாது. கவனிக்கிறீங்களா? அவர் தான் உத்தம மார்க்கத்தான். பாரு, யோபு எடுத்துக்கொள்ளுங்க. யோபு 1 1 8 வசனத்தை வாசித்தா, ஊத்தத்தில் யோபு என்னும் பேர் கொண்ட ஒரு மனுஷன், உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுருமாயிருந்தான். அவனைப் போல 8 கர்த்தர் சாட்சி கொடுக்குறார், அவனைப் போல பூமியில் ஒரு மனுஷனும் இல்லை. கர்த்தர் சாட்சி கொடுக்கணும். அதனால் அவருடைய வாழ்க்கையில் 5 சொல்ல, யோபு 1:5 அதிகாலையில் எழும்புவான். அவருடைய 7 3 குமாரத்துகள் ஒவ்வொரு நாளும் விருந்து 7 கொடுத்து கொண்டான. விடியற்கால அழைப்பான். அதிகாலையில் அழைத்து தன்னுடைய பிள்ளைகள் ஒருவேளை பாவம் செய்திருப்பார்களோ என்று எண்ணி அவர்களை பரிசுத்தப்படுத்த ஒவ்வொரு நாளும் பலி செலுத்துவான். அவ்வளவு தன் பிள்ளைகளுக்காக பலி செலுத்தினான். நல்லா கவனிங்க, அவன் செலுத்தின அந்த பலி நிமித்தமாக ஆண்டவர் கொடுத்த அந்த 10 பிள்ளைகளை எவ்விதமாய் கர்த்தர் நடத்தினார் என்பதை 42 வரணும். அதே சமயத்தில் என்ன நட, சாத்தானவனை சோதிக்கும்படியாய் கர்த்தர் யோபின் மேல் வைத்திருந்த திடமான நம்பிக்கை அவன் கையில் ஒப்பு கொடுத்தான். முதலாவது சொத்துக்களை இழந்தான், அதோடு 10 பிள்ளைகளை இழந்தான், சரீர சுகத்தை இழந்தான். யோபு 2:13 வீட்டில் போய் பாருங்கள், அவன் துக்கம் மகா கூடிய துக்கம். அதில் யோபு 2:8 வாசித்து பாருங்கள். அவருடைய வாழ்க்கையினுடைய மனைவி பார்க்குறான், இன்னுமா நீர் உம்முடைய உத்தமத்தில் உறுதியாக நிற்கிறேன், தேவனை தூஷித்து ஜீவனை விடும். அவன் சொன்னான் பாருங்கள், நீ பைத்தியக்காரி பேசுகிறது போல பேசுகிறாய், தேவனுடைய கரத்தில் நன்மையை பெற்ற நாம் தீமையும் பெற வேண்டாமோ என்று சொன்னான். கவனிங்களா, இவை எல்லாவற்றிலும் யோபு பாவம் செய்யவில்லை, தேவனை பற்றி குறை சொல்லவும் இல்லை. யோபு சொத்துக்கள் சாதாரண இல்லை. எவ்வளோ தெரியுமா அவனுக்கு இருந்தது? 7,000 3,000 ஒட்டகம், 500 ஏர்மாடு, 500 கழுதை. ஆனால் அவனுக்கு கிடைத்த நன்மை என்ன தெரியுமா? சகரியா 9:12, நம்பிக்கையுடைய சிறைகளே அரணுக்கு திரும்புங்க, இரட்டிப்பான நன்மையை தருவேன், இன்றைக்கே தருவேன். யோபு இழந்து போன சொத்துக்கள் அத்தனை ஏராளம். கிழக்கத்தி புத்திரில் அவன்தான் பெரிய ஐஸ்வர்யவான் என்று வேதம் சொல். அவனையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் கர்த்தர் சுற்றி வேலி அடைத்திருந்தான். ஆனால் வேலியை எடுத்து போட்ட உடனே சாத்தான் வேலையை ஆரம்பித்தான், சொத்துக்களை அழித்தான், 10 பிள்ளைகளை செத்து போக விட்டான். சொத்துக்களை அழித்ததில் அவனுக்கு சுகமும் இல்லாமல் உள்ளங்கால் தொடங்கி உச்சந்தலை மட்டும் கொடிய பருக்கள் ஓட்டை எடுத்துக்கொண்டு சுரண்டி கொண்டிருந்தான். மனைவி நீர் உயிரை விடும் என்று சொன்னான். ஆனால் அவன் என்ன சொல்லுகிறான் வேத புத்தகத்தில், அங்கே நீர் என்னை கொண்டு போட்டாலும், என்ன போட்டால் கொண்டு போட்டாலும். சாதாரணமாக சொல், அவருடைய வாழ்க்கையில் பாருங்கள், அந்த அளவுக்கு ஒரு பக்தி அவளுக்குள்ளே வந்துடுச்சு. அதிகாலையில் தேடின அவனுக்கு என்ன நன்மை கிடைந்தது? ஆண்டவருடைய அவனுடைய வார்த்தையை நல்லா கவனிச்சிங்கன்னா அவன் அநேக காரியங்களை சொல்கிறான். சாதாரணமாக அல்ல, அவனுடைய உத்தமத்தை அவன் சொல்கிறான், கெட்டியாய் பிடித்து கொண்டிருக்கிறேன் சொல்கிறான், என் நீதியை கெட்டியாய் பிடித்து கொண்டிருக்கிறேன் என்று சொல்லுகிறான். இந்த யோபு சாதாரணமாக சொல்லி முடிக்கலை. யோபின் புத்தகம் 19:25-27, என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார், மை ரெடிமேட் இஸ் லிவர், கடைசி நாளிலே பூமியின் மேல் நிற்பா, அந்நிய கண்கள் அல்ல என் கண்களே அவரை பார்க்கும். அவர் சொல்கிறான் பாருங்க, ஒரு நிச்சயம், நான் மாம்சத்திலிருந்து என் தேவனை என் கண்களினாலே காண்பேன். நீர் என்னை கொண்டு போட்டால் நான் அவர் மேலே எப்படி இருப்பேன்? அப்படி தாங்க, அவ்வளவு நம்பிக்கையோடு இருந்தான்.
கர்த்தர் யோபை புடமிட்டார், அவனை சோதித்தார். நீ என்னை சோதித்த பின் நான் மண்ணாக போக மாட்டேன், பொன்னாக விளங்குவேன். கைத்தட்டுங்க பார்ப்போம். அதுதான் யோபினுடைய நம்பிக்கை. கடைசியில் யோபு 42:2 சொல்லுது, தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், நீர் செய்ய நினைத்து தடைபடாது. யோபு 42:5, என் காதுகளினால் உண்மை குறித்து கேள்விப்பட்டேன், இப்பொழுதோ என் கண்கள் உண்மை காண்கிறது. கைத்தட்டுங்க பார்ப்போம். ஹல்லேலூயா. என் மீட்பர்களோடு இருக்கிறார். அந்நிய கண்கள் அல்ல, இந்த மாம்சத்தில் இருப்பேன். இந்த தோல் முதலாம் நீங்கள் அழுகி போன பின்பு என் கண்களே அவரை காணும். காதுகளினால் கேள்விப்பட்டான், கண்களினாலே கண்டான் யோபும். அதோடு மாத்திரமல்ல, யோபியுடைய சிநேகிதர் அவனோடு கூட இருந்தவங்க யோபினுடைய மனமுடிவாக முடி தான் பேசினாங்க. 7 நாள் அவனோட ஒன்றுமே பேசலை. கொடிய துக்கம் அவனுடைய துக்கம். அந்த சூழ்நிலையில் கர்த்தர் சொன்னார், யோபு 42:7-8 முடிவில் சொல்லுகிறது, என் தாசனாகிய யோபு பேசினது போல நீங்கள் என்னை குறித்து நிதானமாய் பேசவில்லை. அப்போது கர்த்தர் சொன்னார், நீங்கள் போய் யோபினிடத்தில் முதலாவது என்ன செய்யுங்க, உங்கள் குற்றங்களை ஒத்துக்கொண்டார், நான் யோபினுடைய முகத்தை பார்ப்பேன் என்று சொன்னார். 10வது வசனம், யோபு கொடிய துக்கத்தில் கொடிய பருக்களின் நடுவில் எல்லாவற்றையும் இழந்து போன நிம்மதியற்ற நிலையில் அவன் செய்த ஒரே ஒரு காரியம் என்ன செய்தான், யோபு தன் சிநேகிதருக்காக வேண்டுதல் செய்தான். கர்த்தர் அவன் சிறையிருப்பை மாற்றினான். மாற்றினதோடு மாத்திரம் அல்ல, 10, 11, 12 வசனங்களை நேரடியாக நீங்கள் பார்த்தீங்கன்னா யோபு இழந்து போன அந்த அத்தனையும் கர்த்தர் திரும்ப இரட்டத்தனை ஆகி கொடுத்தார். 3000 ஆடுகளுக்கு 6000 ஆடு, 7000க்கு 14000 முட்டை, 500 ஏர்மாடுக்கு 1000 ஏர்மாடு, 500 கழுதைக்கு 1000 கழுத, முடிவில் 7 குமாரர் 3 குமாரத்திகள் திரும்ப பெற்று. யோபு இதற்கு பின்பு 140 வருடம் உயிரோடு இருந்து தன் பிள்ளைகளையும் பிள்ளையுடைய பிள்ளைகளையும் கண்டால் நெடுநாள் உயிரோடு இருந்தான். யோபு உத்தமன், யோபு சன்மார்க்கன், தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகினான். அதனாலே தேவன் அவனுடைய வாழ்க்கையில் சாத்தானுக்கு முதலாவது ஒப்பு கொடுத்தாலும் இழந்த எல்லாவற்றையும் திரும்ப இரத்தத்தினியாய் நன்மைகளை பெற்று கொண்டான். அதைத்தான் சகரிய 9:12 சொன்னேன், நம்பிக்கையுடைய சிறைகளை அரணுக்கு திரும்புக, இரட்டிப்பான நன்மையை தருவேன், நாளைக்கல்ல இன்றைக்கே தருவேன், 2023 ஆகஸ்ட் 6ஆம் தேதி இந்த நாளிலே உங்களுக்கு தருவா. தருவாரா தரமாட்டா? ஐயா தான் அல்லேலூயா சொல்கிறாங்க. அல்லேலூயா. நன்மையான எந்த ஈவும் பூர்ணமான எந்த வரமும் எங்கிருந்து வருது? ஆமாம், சோதிகளின் பிதாவின் இடத்திலிருந்து. அவரிடத்தில் யாதொரு மாறுதலும் யாதொரு வேற்றுமை நிழலும் இல்லை. கடைசியாக 2 வசனம் சொல்லி முடிச்சிடறேன், எடுத்துக்கொள்ளுங்க. 1 தீமோத்தேயு 6 எல்லாரும் சொல்லணும். 17, நாம் அனுபவிக்கிறதுக்கு சொல்லுங்க, நாம் அனுபவிக்கிறதுக்கு சகல விதமான நன்மைகளை நமக்கு சம்பூர்ணமாய் கொடுக்கிற தேவன். கைத்தட்டுங்க பார்ப்போம். சொல்லுங்க, நாம் அனுபவிக்கிறதுக்கு ஒரு நன்மை அல்ல, சகல விதமான நன்மைகளை கொஞ்சமாக அல்ல சம்பூர்ணமாய் கொடுப்பா. அல்லேலூயா. யாரும் அனுபவிக்கிறது அல்ல, உன் கைகளின் பிரார்த்தனை நீ தான் சாப்பிடுவாய், அந்நியர் சாப்பிட மாட்டாங்க. 128 சொல்லி முடிச்சிடறேன், 1:6 கர்த்தருக்கு பயந்து ஒரு வழிகளில் நடக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான், உன் கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவான், உனக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும், உன் மனைவியும் வீட்டோரங்களில் கணிதன் தாட்சி குடியை போலிருப்பான், உன் பிள்ளைகளும் பந்தியை சுற்றிலும் ஒளிவு மர கண்டுகளைப் போல் இருப்பார்கள். அதோடு நின்று போச்சா? கர்த்தர் சியோனிலிருந்து உன்னை ஆசீர்வதிப்பார், நீ ஜீவனுள்ள நாளெல்லாம் எருசலேமின் வாழ்வை காண்பார், நீ உன் பிள்ளைகளையும் பிள்ளையுடைய பிள்ளைகளையும் காண்பார். எவ்வளோ பெரிய ஆசீர்வாதம் பார்த்தீங்கன்னா. ஆக சகரி 9:12 எல்லாரும் சொல்லுங்க, இரட்டிப்பான் நன்மையை கர்த்தர் தருவார், இன்றைக்கே தருவார், நாளைக்கல்ல என்றைக்கு தருவாருங்க? இரட்டிப்பான நன்மைகளில் தெரியுமா? நீங்கள் பாடுங்க, இரட்டிப்பான நன்மைகள் இயேசு வாக்களித்தாரே. போறோம். யார் வாக்களித்தது? யாரோ அல்ல, வழிப்போக்கர் அல்ல,
நம்மை உண்டாக்கினவன், தாயின் கற்பத்தில் நம்மை தெரிந்து கொண்டவன், வானதில் நம்மை போஷிக்கிறவன், சிங்கக்குட்டி கூட தாய்ச்சேர்ந்து பற்றினா இருக்கும், கர்த்தரை தேவளுக்கு ஒரு நன்மையும் குறைவுபடாது. அது மாத்திரம் என் ஜனங்கள் நான் அளிக்கும் நன்மையினாலே திருப்தி ஆவார்கள். உத்தமர்களோ நன்மையினால் என்ன செய்வார்கள்? திருப்தி அடைவார்கள். கைத்தடிக்க பார்ப்போம். If you are a righteous person, you will be satisfied with the goodness of Lord. சந்தோஷமாக இருக்கா? உலகம் முழுவதும் இன்றைக்கு பஞ்சம், உலகம் முழுவதும் யுத்தம். அதை விட ரொம்ப மோசம் மணிப்பூரில் கிறிஸ்தவர்கள் ஆலயங்கள் 400 ஆலயத்தை அடிச்சுட்டான். மேடு பள்ளமாக சுற்றிட்டுருக்காங்க, தண்ணி கிடைக்கல, ஒன்றுமே இல்லை, அடி உதை தான் கிடைக்குது. ஆனால் ஒன்றே ஒன்று, ஆண்டவர் இன்றைக்கும் நன்மையானதை தருவார். யார் கொடுப்பார்? ஜனங்களுக்கு கொடுப்பார். யாருக்கு கொடுப்பார்? தேடுவர்களுக்கு கொடுப்பார். யாருக்கு கொடுப்பார் சொல்லுங்கள்? உத்தமர்களுக்கு கொடுப்பார். உத்தமர்கள் தான் நன்மையை சுதந்தரிப்பார்கள். கை தட்டுங்க பார்ப்போம். ஆல் த ரைச்சஸ் அண்ட் பர்ஃபெக்ட்ஸ் வில் இன்ஹெரிட்டன்ஸ் ஆஃப் குட்னஸ். மறந்துடாது, உத்தமனாக இருக்கணும். ஒரே ஒரு காரியத்தை சொல்லி நான் முடிச்சிடுறேன். உங்கள் வாழ்க்கையில் உத்தமமாக இருக்கணும்னா 119 சங்கீதம் 1 கர்த்தருடைய வேதத்தின்படி நடக்கிறவர்கள் தான் உத்தமமாக இருக்கத்தான். யோபு உத்தமனாக இருந்தான். அவனை காண்டவர் கிழக்கத்தி புத்திரர் எல்லாரிலும் அவன் என்ன செய்தா? அவனை பெரிய ஐசுவரியமாக வைத்தா. 7 குமாரர் 3 குமாரத்திகள் அவனுக்கு அப்படி ஆடு மாடுகளை திரளாய் கொடுத்தா. அவைகள் எல்லாவற்றையும் சோதனையில் இழந்து போனாலும் யோபு பாருங்கள் 4 42 படிக்கலாம். முதலாவது சோதனை, அடுத்ததாக வேதனை, அடுத்ததாக சாதனை, அப்புறம்தான் போதனை. கை தட்டுங்க. யோபு வாழ்க்கையில் அப்படிப்பட்ட ஒரு காரியத்தை செய்தவர். இன்றைக்கு இந்த வசனத்தை கேட்டு கொண்டிருக்கிற உலகம் முழுதும் இருக்கிற அத்தனை தேவ ஜனங்களுக்கும் ரெட்டிப்பான நன்மையை தருவார். இன்றைக்கே தருவார். ஒன்று செய்யணும், நம்பிக்கையுடைய சிறைகளால் கத்தெடுக்க திரும்பும். எல்லோரும் எழுந்து நிற்போமா? லெட் அஸ் ஸ்டாண்ட் ஆன் அவர் ஃபீட் ஃபார் எ மோமெண்ட் ஃபார் த ஃபர்வன்ட் ப்ரேயர். லெட் அஸ் சீக் த பியூட்டிஃபுல் ஃபேஸ் ஆஃப் அவர் லார்ட் ஜீசஸ் த பிரைட் குரூம். நம்முடைய நித்திய மணவாளன் இயேசுவை நோக்கி பார்ப்போம். நோக்கி பார்த்தவர்கள் பிழைத்தார்கள், அவருடைய முகங்கள் பிரகாசித்ததன. ஆண்டவர் அவர்களுக்கு சகல நன்மைகளையும் சம்பூர்ணமாய் கொடுத்தா. நாம் அனுபவிக்கிறதுக்கு சகல விதமான நன்மைகளை நமக்கு சம்பூர்ணமாய் கொடுக்கிறவர். அதிகாலையில் தேடினால் ஐஸ்வர்யத்தை கொடுப்பா. ஆண்டவர் நிலையான பொருளை தருவா. அது மாத்திரமல்ல, நீதிமொழி 8:21 ஆண்டவர் அதிகாலினை தேடுகிறவர்கள் நன்மையானதை கண்டறிவார்கள், களஞ்சியங்களை கர்த்தர் நன்மையால் நிரப்புவார். The Lord shall give that which is good. கர்த்தர் நன்மையானதை தருவார். ஆண்டவருக்கு மகிமை. ஆமென். கரங்களை தட்டி கர்த்தரே, ஆமென். கர்த்தர் நன்மையானதை தருவார். அல்லேலூயா. தொடர்ந்து கர்த்தர் உனக்கு நன்மையை தந்துட்டே இருப்பார். நன்மையான எந்த இவும் பூர்ணமான எந்த வரமும் பரத்திலிருந்து உண்டாக்கி ஜோதிகளின் பிதாவிடத்திலிருந்து இறங்கி வருகிறது. அவரிடத்தில் வேற்றுமையான நிழலை கிடையாது. ஆகவே உனக்கு வர வேண்டிய நன்மைகள் எல்லாம் வந்து சேரும். தைரியமாக இரு. ஆமென். கர்த்தரை துதித்து கொண்டே இரு. கர்த்தரை மகிமைப்படுத்தி கொண்டே இரு. உனக்கு வர வேண்டிய நன்மைகள் எல்லாம் வந்து சேரும். நீ உன் பிள்ளைகளையும் உன் பிள்ளைகளின் பிள்ளைகளையும் ஆமாம் இஸ்ரவேலுக்கு உண்டாகும் சமாதானத்தையும் காண்பாய். அந்த நன்மை உனக்கு வரும். அல்லேலூயா. கர்த்தருன் ஆசீர்வதிப்பார், கர்த்தருனோடு இருப்பார், உன் கையின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய். ஆமென். ஹல்லேலூயா. அற்புதங்களின் தேவன் உன் வாழ்க்கையில் அற்புதங்களை செய்வார். வர வேண்டிய நன்மைகளாக வந்து சேரும். தைரியமாக கர்த்தரை மகிமைப்படுத்தி கொண்டே இரு. எல்லோரும் கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். Amen. Thank you, Jesus. Thank you, thank you, thank you, thank you. Thank you, Lord. நன்றி ஆண்டவரே. நன்றி அப்பா. எங்களுக்கு நன்மையானது நீங்கள் தருவீங்க. நீங்கள் தான் எங்களுக்கு நன்மையை தர முடியும். ஆகவே உண்மையை நோக்கி பார்க்கிறோம். அதிகாலையில் உண்மை தேடுவோம். உண்மையை நம்பியிருப்போம். உண்மையை பின்பற்றுவோம். உம்முடைய பிள்ளைகளாய் வாழ எங்களுக்கு உதவிச்சதும் தொடர்ந்து எங்களை நடத்து. செய்தி கொடுத்ததான் நம்முடைய தாசருக்காய் ஸ்தோத்திரம். அவரை ஆசீர்வதியும் பலப்படுத்தும், அற்புதமாய் நடத்தும், பெரிய காரியங்களை செய்தோம். கரங்களை எங்களை ஒப்புக் கொடுக்குறோம். ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும்
இரத்தத்துக்குள்ளே இரத்த கோட்டைக்குள்ளே மூடி மறைத்துக்கொள்ளும், பாதுகாத்து கொள்ளும், பலப்படுத்தும், ஆசீர்வதியும், அற்புதமாய் நடத்தும், பெரிய காரியங்களை செய்யும். நம்முடைய கரங்களை உழப்பு கொடுக்குறோம், தொடர்ந்து நீரை நடத்தும். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமேன், 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 ஆமேன். எனாத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, என் முழு மேடபரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி. எனாத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமேன், 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 ஆமேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய அன்யோன்ய ஐக்கியமும் சிநேகமும் பாதுகாப்பும் வழி நடத்துதலும் நம் அனைவரோடும் உலகத்தோடு சகல பரிசுத்தவான்களோடும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் இருப்பதாக. ஆமேன், 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 ஆமேன். ஹல்லேலூயா, 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 ஆமேன். பிரைஸ் தி லார்ட். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். சமாதானத்தோடு போய் வாருங்கள். கர்த்தர் உங்களோடு இருப்பார். காட் பிளெஸ் யூ. எங்கள் ஊழியத்தின் நிகழ்ச்சிகளை தொடர்ந்து காண ஜீசஸ் லிவ்ஸ் ஏஜி அனகாபுத்தூர் என்ற யூடியூப் சேனலை பார்த்து தேவ ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். எங்கள் சபையின் ஞாயிறு ஆராதனை நேரம் முதல் ஆராதனை காலை 8 மணிக்கு, இரண்டாம் ஆராதனை காலை 10 மணிக்கு, மூன்றாம் ஆராதனை மாலை 6 மணிக்கு. எங்கள் சபையின் முகவரி இயேசு ஜீவிக்கிறார் ஏஜி சபை, என் 1 டோபிகானா தெரு, அனகாபுத்தூர் பேருந்து நிலையம் அருகில், சென்னை 670. உங்கள் ஜப உதவிக்கு 9176764208 மற்றும் 044-2248-5295. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.